வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷன் ஜாப் ரிசல்ட்ஸை பற்றி அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயில்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப்பையும் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் விண்ணப்பிச்சிக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி வந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அவசரமாக ஒரு மின்னஞ்சல் வந்து அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து யார் யாருக்கு இந்த மின்னஞ்சல் வந்து அனுப்பப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதல் பதிவாளர் சென்னை மண்டலம், தென் மண்டல இணைப்பதிவாளர் அனைத்து மண்டலமும், அதாவது சென்னை மண்டலத்தில் இருக்க கூடுதல் பதிவாளர் ரிஜிஸ்டருக்கும், தென் எல்லா மண்டலத்தில் இருக்க அனைத்து மண்டல இணைப்பதிவாளர் அதாவது ஜாயின்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து இந்த மின்னஞ்சல் வந்து அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சிசேர்ப்பு நிலையம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர் பணியிடங்களுக்கு பணியாளர்களை மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் தெரிவு செய்வது தொடர்பாக அப்படின்னு வந்து பொருள் போட்டு அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்வையில் காணும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்க தலைவரின் கடிதத்தில், நியாய விலைக்கடை பணியாளர்கள் அவர்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து 20 கிலோமீட்டர் அப்பால் பணிபுரியும் நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அக்கடிதத்தில் வந்து இவ்வாறு வந்து சொல்லியிருப்பாங்க, பொது விநியோக திட்டத்தின் கீழ் பணியாற்றி வரும் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களை அவர்கள் பணியாற்றும் சங்கங்களில் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலைக்கடையில் பணியமர்த்தம் செய்து மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள பணியாளர்களை நியாய விலைக்கடைகளின் காலையிட படிநிலை பணியமர்த்தம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து லெட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. யார் இந்த லெட்டர் அனுப்பியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திரு ஆ சண்முக சுந்தரம், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர், என்விஎன் மாளிகை, 170 பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலை, கீழ்ப்பாக்கம், சென்னை 600010. இந்த அட்ரஸ்லேருந்து வந்து அவர் பண்ணியிருக்காரு. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ரிஜிஸ்டர் வந்து ரிஜிஸ்டர் தான், மற்ற சப் ரிஜிஸ்டர் ஜாயின்ட் ரிஜிஸ்டருக்கு வந்து இமெயில் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே கோரிக்கை வச்சுருந்தாங்க. சில பேர் வந்து 20 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க நாய் விலைக்கடையில், சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கரு, அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் 20 கிலோமீட்டர் சரௌண்ட்லேயே வந்து வேகன்சி போட்டிருங்க, ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களே அவங்கள வந்து உங்களுக்கு பக்கத்தில் அவங்க வேலை செஞ்சிட்ருக்க, இப்போ வந்து 20 கிலோமீட்டருக்கு குள்ளேயே வந்து அவங்களை வந்து பணியமர்த்த சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர். சில பேர் வந்து வேறு பக்கத்து ஊர், ஸோ பக்கத்து இது 20 கிலோமீட்டருக்கு தூரமாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து பக்கத்து இதிலே வந்து பணியிட மாற்றம் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க, பக்கத்துலேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இருக்க தூரமாக இருக்கவங்க அந்த சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கரெல்லாம் பக்கத்தில் வந்து வேகன்சி வந்து போட்டுருவாங்க. அந்த தூரமாக இருக்கிற இடத்துல வேகன்சி இருக்குங்கள, அந்தந்த டிஸ்ட்ரிக் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ நம்மளுக்கு காலி பணியிடங்கள் வந்துருக்குங்களா, இப்போ வந்து நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருந்திருப்போம்ல, அந்த இன்டர்வியூக்கான அந்த காலி பணியிடங்களை அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டி ட்ரான்ஸ்ஃபர் வந்து மாற்றிடுவாங்க. லோக்கலில் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வேகன்சிஸ், மற்ற வேகன்சிஸ் வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் இப்போ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கான வேகன்சிஸ் வந்து போடுவாங்க அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது என்ன இதுனா, ரேஷன் ஜாப் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் தாமதமாகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது இப்போ வந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட சரௌண்டிங்கில் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க மாரி அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பக்கத்தில் போஸ்டிங் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் அங்கேருந்து இங்கே மாறி, ஸோ இந்த இடத்துக்கு அவங்க பணியாற்றணும், அது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டைமிங் கொஞ்சம் எடுத்துக்கும், நமக்கான ரிசல்ட்ஸ்ன்றது எடுத்துக்க ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான டைம் எடுத்துக்கும். ஏன்னா அவங்க அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சு பக்கத்தில் வந்து அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு போட்டு, அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கு வந்து எந்த சொசைட்டியில் செலெக்ஷன் லிஸ்ட்டு இருக்குதுன்னு, இப்போ அட்டன் பண்ணவங்களுக்கு யார் யாருக்கு எந்த சொசைட்டியில் போடலான்னு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை மாற்றி அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்ஸ்ன்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான ரொம்ப தாமதமாகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துக்கு வந்து பிப்ரவரியில் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வரவே வராது. ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால அவங்க வந்து எல்லா சப் ரிஜிஸ்டருக்கும் இந்த ஆர்டர் வந்து மின்னஞ்சல் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ செலக்ட் ஆனவங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேகன்சி இருக்கோ அந்த இடத்துல வந்து ப்ராசஸ் போய் அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்ஸ்ன்றது விடுவாங்க. பிப்ரவரியில் ரிசல்ட்ஸ் வரவே வராது. யாரும் இதுக்காக வந்து டைம் இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க. மார்ச்சில் தான் ரிசல்ட்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும். மார்ச்சில் ரிசல்ட் கன்ஃபார்முங்க, பிப்ரவரியில் வாய்ப்பே இல்லை.
ஏன்னா டிரான்ஸ்ஃபர் இப்படி ஒரு விஷயம் வரும்போது பிப்ரவரியில் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்றதை விட வாய்ப்புன்றது இல்லவே இல்லை. ஏன்னா பிப்ரவரியில் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்க எலெக்ஷன்ஸ் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஈரோடு எலெக்ஷன்ஸ் வருது. ஸோ அது அவ்வளோக்கும் ஒரு இது இல்லை. கூட்டுறவு சங்க எலெக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஏப்ரல்லே வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ் வேறு போகுது. ஏன்னா டிரான்ஸ்ஃபர் போட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட்டு மாற்றி அதுக்கப்புறம் நமக்கான ரிசல்ட்ஸுன்றது வர்றது தாமதமாகும். ஸோ பிப்ரவரியில் யாரும் ரிசல்ட்ஸுன்றது எதிர்பார்க்க வேணாம், மார்ச்சில் தான் வரும். ஸோ மற்ற சேனலில் வந்து போடுவாங்க ரிசல்ட்ஸ் வந்துருச்சு வரப்போகுது அப்படின்னு. ஸோ அதை யாரையும் நம்ப வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம். ரிசல்ட்ஸுன்றது பிப்ரவரியில் வரவே வராது, மார்ச்சில் தான் ரிசல்ட்ஸுன்றது வரும். ஸோ அவங்க கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வரலன்னு நம்ம வந்து இவ்வளோ நாளாக பார்த்துட்ருந்தோம். இன்னமும் ஆர்டர் வரல. என்ன ஆர்டர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாற்றிட்டு காலியாக இருக்கவங்களுக்கு போட சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தான் ப்ராசஸ் வந்து முடிய போகுதுன்னு அர்த்தம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இவங்களுக்கு வந்து முடிச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் நமக்கு தான். ஸோ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்தது ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுற வேலை தான் அவங்களுக்கு வந்து மிச்சமாக இருக்கும். ஸோ ரிசல்ட்ஸுன்றது அடுத்தது வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பிப்ரவரியில் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. மார்ச்சில் கன்ஃபார்மாக ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ எல்லாருக்கும் இருந்த டவுட்ஸுன்றது கிளியராக இருக்கும். மார்ச்சில் தான் ரேஷன் ஜாப் ரிசல்ட்ஸ் கிராம உதவியாளர் நியாயவிலைக்கடையில் இருக்க சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் இந்த ரிசல்ட்ஸ் வந்து மார்ச்சில் தான் கண்டிப்பாக வெளியாகும். வெளியான உடனே நம்மளுடைய ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக் விட்டுருக்காங்களோ அதை வந்து நம்மளோட சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இணையாக தெரிஞ்சுக்கோங்க, அதுலேயும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.